வெல்கம் டு ஜேபி நியூஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த எக்ஸ்யூவி 700 AX7 லக்ஸரி வேரியண்ட் பெட்ரோல் வெஹிக்கிளோட மைலேஜ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த வண்டி இப்போ எடுத்து ஒரு 1 வீக் ஆகுது. இதில் இப்போ லாங் ட்ரிப்பு, பொங்கலுக்கு, திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வர போகிறோம். இதில் இப்போ எவ்வளோ போகிறதுன்னு நம்ம மைலேஜ் டெஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். இந்த வண்டி வந்து இப்போ நம்ம எடுத்து ஃபஸ்ட் டெலிவரி எடுக்கிறப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருந்தோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எங்கன்னா லொக்கேஷன் திண்டிவனத்துக்கிட்ட இருக்கிற ஹைவேல இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். வண்டியில் வந்து 4 பேசஞ்சரு ப்ளஸ்ஸு லோடு ஃபுல் லோடு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ ஏகப்பட்ட லக்கேஜ், ஃபேனு, வாட்டர் ஹீட்ரு நிறையா லக்கேஜ் ஏற்றிருக்கோம். ஃபுல்லாக பேக்கில் இருக்க 2 சீட்டை மடித்து விட்டு ஃபுல்லாக லக்கேஜ் லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹைவேயில் ப்ளஸ் சிட்டியில் செங்கல்பட்டு தாண்ட வரைக்கும் நல்ல டிராஃபிக்கு. பொங்கல் அன்னைக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் 1ஆம் தேதி இன்றைக்கி கிளம்புனது தை 1, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் டிராஃபிக்கில் ஒரு 40-50 ஓடிச்சு வண்டி. இப்போ அதுக்கப்புறம் ஹைவேயில் ஓரளவுக்கு 100 குறையாமே 100 110 அந்த ரேஞ்சிலே வண்டி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ டேங்க் ஃபில் ஆகிறப்ப எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்தியன் ஆயில் பங்கில் ஃபில் பண்ணிகிட்ருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு மைலேஜ் எப்படி கிடைக்குன்னு சொல்லித்தான் நான் போட்டேன். பெட்ரோல் மெதுவாக போடுங்க, நான் மைலேஜ் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 கொடுக்கும் போதுங்களா. பாருங்கள் எவ்வளோ பெட்ரோல்னா 5099 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 5100 ரூபா பெட்ரோல் பிடிச்சிருக்கு. இப்போ 5100 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். டேங்க்கு ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் டேங்க். ஃபுல் டேங்க்கில் இப்போ வண்டி எடுக்கிறோம். 237 கிலோமீட்ரு வண்டி ஓடி இருக்கு. செக் டயர் டைரக்ஷன், டயர் டைரக்ஷன் நமக்கு டிஸ்பிளேலே காமிக்குது. 237 கிலோமீட்ரு ரன் ஆகிருக்கு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் ஹைவே தான், டுவர்ட்ஸ் திருச்சி, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல் வரைக்கும் நம்ம போக போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிறப்ப நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், 112-160 கிலோமீட்ரு ஓடினப்போ 112-113 அந்த ரேஞ்சில் போனால் கூட வண்டியில் சுத்தமாக எந்த வைப்ரேஷனும் எதுவுமே இல்லை. 120க்கு போயிட்டாலே அந்த ஓவர் ஸ்பீடு, வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீடுங்கிற வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருது நமக்கு. ஆக்சிடென்ட்லேருந்து கால் எடுத்து ஒரு 10 செகண்ட் வரைக்கும் அது கொடுத்துட்ருக்கு. மறுபடியும் இப்போ நம்ம பெட்ரோல் ரீஃபில் பண்ணுறோம். எங்கே பண்ணுறோம்னா, ஒரு 2 டேஸ் கழித்து திண்டுக்கல்லில் பெட்ரோல் ரீஃபில் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ரிலையன்ஸ் பங்கு, திண்டுக்கல் டு வேடசந்தூர், அதாவது திண்டுக்கல் டு கரூர் பைபாஸ் NH7 இருக்கிற ரிலையன்ஸ் பங்கு. இதுதான் கொஞ்சம் பெரிய பங்காக இருந்துச்சு. பார்த்தா அதுக்கு நிறைய 2-வீலர் பெட்ரோல் போட்டுட்ருந்தாங்க. சரின்னு சொல்லி இதில் ரீஃபில் பண்ணலாம்னு வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது காணும் பொங்கலுக்கும் லாக்டவுன், சண்டே லாக்டவுன், நான் வந்து மண்டே ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் வீடியோ இப்போ எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்போம். டேங்க் டு டேங்க் செக் பண்ணிக்கலாம். அங்கேயும் சொல்லி தான் போட்டிருக்கேன், மெதுவாக போடுங்க, நான் வந்து மைலேஜ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. பெட்ரோலுக்கு ஓரளவுக்கு ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு. ரொம்ப கன்னு ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க, இவங்க சீக்கிரம் ஓவர் ஃபுல் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு முதல்ல போட்டிருந்தோமோ இப்போ அந்த அளவுக்கு மறுபடியும் போட்டோம். இப்போ பார்க்கலாம், 4030 ரூபாய்க்கு குடிச்சிருக்கு. இதில் வந்து இப்போ வந்து 640 கிலோமீட்டர் காமிக்குது வண்டியில், 640 கிலோமீட்டர் காமிக்குது. இப்போ 640லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல்லாக இருந்த கிலோமீட்டரான 237 கழித்தோம்னா 403 கிலோமீட்டர் ஓடிருக்கு. எவ்வளோக்கு 4030 ரூபாய்க்கு 403 கிலோமீட்டர் ஓடிருக்கு வண்டி. அதுதான் இப்போ கால்குலேட் பண்ணோம்னா 10.2 கிடைக்குது. 10.2ங்கிறது நல்ல மைலேஜ் பெட்ரோல் வண்டிக்கு. இவ்வளோ பெரிய